குனிஞ்சு அந்த கையை இந்த கையோட வச்சுக்கணும். கண்ணை மூடி ப்ரே பண்ணி சொல்லலாமா? முடிஞ்சிச்சா? வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா ரணன் பேசுறேன். இன்னைக்கு ஒரு குட்டி ஃபேமிலி கெட் டுகெதர், எல்லாம் வந்துருங்க. அனி வாங்க, நீ ராஜினி சொல்லக்கூடாது. ஓகே, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எல்லாம். நவீனா, நீ சங்கீதா த ஹீரோயின் ஆஃப் த ஷோ. தயவு செஞ்சு அப்படியே வந்து திருப்பி காமியே, நவராத்திரிக்குள் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை, சகிப்புத்தன்மை, அட்ஜஸ்டபிலிட்டி ரொம்ப நிறைய இருக்கணும் போல இருக்கு. அது நம்ம ஒவ்வொரு எக்ஸ்பிளைன் பண்ணமா சொல்லிடலாம். இன்னைக்கு வந்து குட்டீஸ்க்கெல்லாம் இங்க இப்படி வந்துருங்க, இப்படி வந்துடா, திரும்பிடா, கேமரா திருப்பி எங்களை காமிடா. புது கேமரா உமனால அவளுக்கு தெரியல, கிட்ட வாப்பா. ஆக்சுவலி நவராத்திரி என்னன்னு தெரியுமா? என்னது இன்னைக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் புரியுற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோ நான் கொடுத்துடுறேன். என்னன்னா, மகிஷாசுரன் ஒரு அரக்கன் இருந்தானா, அந்த அரக்கன் வந்துட்டு என்ன பண்ணானா, பிரம்மா கிட்ட நிறைய வரம் வாங்கிட்டானா, வரம் வாங்கி நிறைய சக்தி வந்துச்சான். என்னை வந்து யாருமே கொல்லக்கூடாது, ஒரு பெண் கையால தான் நான் சாவணும், வேற யார் கையில சாவக்கூடாதுன்னு. எந்த பொண்ணுக்கும் அவ்வளவு சக்தி இருக்காது, ஏன்னா மகிஷாசுரனுக்கு நிறைய சக்தி இருந்துச்சான். அவன் வந்துட்டு ஆணவத்துல அப்படி சொல்லிட்டானா. இப்ப வந்து மகிஷாசுரன் அப்புறம் என்ன பண்ணானா, அவன் வந்து அந்த சக்தி வாங்கினோடனே ரொம்ப சேட்டை பண்ணானா, நிறைய கேர்ள்ஸ டிஸ்டர்ப் பண்றது, எல்லாருக்கும் தொல்லை கொடுக்கறது, எல்லாமே பண்ணிட்டே இருந்தானா. உடனே இந்த மும்மூர்த்திகள் இருப்பாங்கல்ல, பிரம்மா விஷ்ணு சிவன், மூணு பேர் என்ன பண்ணாங்களாம், ஆபரேஷன் மகிஷாசுரன் ஒரு மீட்டிங் போட்டாங்களாம். அந்த மீட்டிங்ல வந்து என் ஃப்ரெண்டு எப்பயுமே இப்படிதான், நான் ஃபைவ் மினிட்ஸ்ல பேச நீ விட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அஞ்சு நிமிஷத்துல அதை முடிக்கணுமா சொல்லி, அதனால வேகமா முடிக்கிறோம். ஆபரேஷன் ஆஷா தான் ஃபர்ஸ்ட். அதுல என்னன்னா, மகிஷாசுரன் வந்துட்டு இந்த மாதிரி சேட்டை பண்ணனால மூணு தேவர்களும் சேர்ந்து அவங்களோட ஒரு பவர் எல்லாம் கொடுத்து ஒரு கேர்ளை உருவாக்குனாங்களாம். அந்த கேர்ள் தான் துர்கா. அவங்களுக்கு வந்து நிறைய சக்தி வந்துச்சான். அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்கவுங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், போருக்கு தேவையான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எல்லா ஆயுதங்களையும் வந்துட்டு அதை துர்கா கொடுத்துட்டாங்களாம். அவங்க வந்து கரெக்டா ஒன்பது நாள் சண்டை போட்டு பத்தாவது நாள் அந்த மகிஷாசுரனை கொன்னாங்களாம். கொன்னனாலதான் வந்துட்டு நம்ம வந்து அந்த கடைசி டேவா செலிப்ரேட் பண்றோம். மொத்தமா நவராத்திரி 9 days இருக்கு. அப்படி என்ன ரொம்ப முக்கியத்துவம், எதுக்கு இது காலங்காலமா பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கு இப்ப கூட அப்ப பண்ணது, இனி வரைக்கும் ஏன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஆஷாஸ் வருஷம் நான் என்ன சொல்றேன்னா, பெண் குழந்தைகள் இங்க பாருங்க, மூணு பெண் குழந்தைகள் இருக்கு, மூணுமே பயங்கர சாஃப்ட் பீஸுங்க பாருங்க, மூணுமே அப்படி ஒரு சாஃப்ட் ஏஞ்சல் கேர்ள்ஸ். ஒருத்தர் பாய் தூர போறா பாத்தீங்களா, அவன் பாயா, ஆனா அவனை சேர்த்துக்க வேணாம். இதுல என்ன சொல்ல வரோம்னா, நாங்க இந்த பெண் குழந்தைங்க ரொம்ப அமைதியா சாந்தமான பெண் குழந்தைங்க. இன்னைக்கு இந்த நவராத்திரி டைம்ல நாங்க இந்த 9 days இந்த கதைகள்லாம் எங்க பெண் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அப்படி சொல்லிக் கொடுக்கும் என்ன சொல்லுவோம்னா, இப்ப எல்லாம் பெண்கள் வந்துட்டு பொண்ணுங்களை வந்துட்டு ஏதாவது தொல்லை பண்ணிடுறாங்க, பசங்க வந்து ஈவ் டீசிங் பண்றாங்க, நிறைய வந்து இப்ப பெண்களுக்கு நிறைய தொந்தரவுகள் வருது அப்படிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரிலாம் வரும்போது அந்த காலத்துல அந்த அண்ணே வாங்கினே உள்ள வாங்கினே ப்ளீஸ்ணே அண்ணே வாங்கினே வாங்கினே ஓகே. அதுல வந்து என்னன்னா, அவர் தான் வந்துட்டு உள்ள வந்தார்னா காமிச்சிடலாம். ஓகே, என்னன்னா அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பெண்கள் வந்துட்டு தொந்தரவு அந்த காலத்திலிருந்து, அதாவது 1000 வருஷமா இருக்கு, அப்படி இருக்கும்போது எப்ப இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஆண்கள் வந்து அந்த மாதிரி தொல்லை கொடுத்தா சாஃப்டான பொண்ணு கூட பெரிய அரக்கினை கூட கொன்றலாம். கேர்ள்ஸ் ஹாவ் பவர், அந்த டோரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கேர்ள்ஸ் ஹாவ் பவர், நம்மளுக்கு வந்து நிறைய சக்தி இருக்கு, நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்து எந்த ஆண்களுக்கும் பயப்பட வேணாம் அப்படின்னு எங்க வீட்டு பெண்களுக்கு எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை டேவா செலிப்ரேட் பண்ணி கேர்ள்ஸ் எவ்வளவு ஸ்பெஷல்னு சொல்லி காமிச்சு, அவங்களுக்கு வந்து பசங்களை பயப்பட வேணாம், இந்த மாதிரி பேட் பாய்ஸ் இருந்தா கூட உங்களுக்கு வந்து நிறைய சக்தி இருக்கு, எவ்வளவு பேட் பாய் இருந்தாலும் கடைசியில கேர்ளோட பவர் தான் ஜெயிக்கும். இப்படி காமிச்சிரு, கேர்ளோட பவர் தான் ஜெயிக்கும், நாங்க தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங், நாங்க நினைச்சா பெரிய அரக்கனை கூட என்ன பண்ணலாம், தம்சம் பண்ணிடலாம். அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன், படை எடுக்கிறதுக்கான எல்லா தகுதி எனக்கு இருக்கு, நான் வந்து கதை எழுதலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. லெனின் வந்து எதை வச்சு அந்த தகுதி இருக்குனாரு, அவ்வளவு கொரியன் படம் பாக்குறேன், டப்ஸ் தமிழ் அப்படின்னு யூடியூப்ல போய் பாருங்க, கொரியன் படமா ஒருத்தர் போட்டுக்கிட்டு இருப்பாரு, அதை பார்த்து பார்த்து நான் வந்து கதை எழுதுறதுக்கான எல்லா தகுதி எனக்கு வந்துருச்சு, லெனின் வந்து சீக்கிரம் ப்ரொடியூஸ் பண்ணார்னா நான் வந்துட்டு எடுத்துருவேன். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஓர் உயிர், இந்த ஸ்டெப்ஸ் 9 steps முதல்ல ஓர் உயிர் வைப்பாங்க, அந்த ஓர் உயிர் வந்து புல்லு, அந்த செடிகள் அதெல்லாம், அதுக்கப்புறம் ஈர் உயிர்னா வந்துட்டு இந்த எறும்பு அந்த மாதிரி, அதே 3 அறுத்து வைக்கிறது, அது வந்துட்டு இந்த கடல் வாழ் உயிரினங்கள், நத்தை நண்டு அதெல்லாம், அப்புறம் 4 வந்துட்டு
அதுக்கப்புறம் அப்படியே எடுத்தோம்னா இந்த நாலு கால நடக்கிறது, அது வந்து அஞ்சு உயிர் சொல்லுவோம்ல, அஞ்சாவது படியில தான் நான்கு கால்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் இங்க வந்து மரப்பாச்சின்னு ரெண்டு பொம்மை இருக்கும், அது வந்து சந்தன மரத்துல இல்லைன்னா தேக்கில செஞ்சிருப்பாங்க. அந்த மரப்பாச்சி பொம்மைக்கு வருஷம் வருஷம் வந்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு கல்யாண கோலத்துல வச்சிருப்பாங்க, அது பயங்கர இதுல ஸ்பெஷல். அதுக்கப்புறம் ஆறு அறிவு மனிதர்கள் நமக்கு தெரியும், அஞ்சு அறிவு தான் விலங்குகள், நாலு கால் விலங்குகள். அதுக்கப்புறம் ஏழு அறிவு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க அது வந்துட்டு அதாவது இந்த சாம் தவம் பண்றாங்கல்ல முனிவர்கள் அவங்கலாம். எட்டு அறிவு வந்து தவம் பண்ணி அந்த முக்தி நிலையை அடைஞ்சவங்க. அந்த ஒன்பதாவது அறிவுன்றது வந்துட்டு இந்த வள்ளலார் மாதிரி அந்த ஞானத்தை பெற்றவங்க. சோ கடவுள் வந்து இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்ஸா நம்ம போகணும், அது அப்படிதான் நம்ம வந்து அதை ரீச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த நவராத்திரியோட டைம்ல எல்லா பெண்கள் வருவாங்க. அவங்க வந்துட்டு நிறைய பாட்டெல்லாம் பாடுவாங்களாம். லெனின் போம்மா சொன்ன தயவு செஞ்சு பாட்டு பாடி இந்த நவராத்திரி பாவம் சங்கீதா வந்துட்டு பயந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடணும்னு தேவையில்லை. இந்த குழந்தைங்களுக்குலாம் இதை பத்தின கதைகள் சொல்லலாம்ல, அதனால இந்த கதைகள் நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு இந்த மகிஷாசுரன் இந்த இதெல்லாம் வந்து கேட்கும் போது எங்க வீட்டு பெண் குழந்தைகள்லாம் அப்படியே வீரமும் ஞானமும் அதாவது தைரியமும் ஆயி எல்லா குழந்தை இன்னைக்கு வரைக்கும் மறக்காது இல்லையா. இந்த கதை சொல்லும் போது தான் நமக்கு என்னங்க நீ நம்மளுக்கு எல்லாம் மறக்கவே மறக்காது இல்லையா. இங்க பாருங்க எங்க சங்கீதா இந்த கொலு வச்சிருக்க ஆள் பாருங்க அப்படியே காமிடா, பயங்கர சாஃப்டான ஒரு பிள்ள. ஆனா எங்க எல்லாருக்கும் வந்துட்டு எங்க வீட்டு பெண்கள் எல்லாருக்கும் அப்படியே வாங்க சங்கி பிளீஸ். இவ்வளவு சாஃப்டான பிள்ளை வந்து இவ்வளவு தைரியமா இருக்கணும், பெண் குழந்தைங்களுக்கு மாரல்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் ரொம்ப எங்க பெண் குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணி இதுக்கெல்லாம் எவ்வளவு பொறுமை இருக்கும் தெரியுங்களா. ஒரே ஒரு டிப்ஸ் வந்து எனக்கு லைஃப்ல கத்துட்டு இருக்கேன் நான் அந்த வள்ளலாருடைய டீச்சிங்ஸ்ல. ஏன்னா ஒரு ஹாப்பி லைஃப், ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் இருக்கணும்னா அவங்களுக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணுமா, அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்க தெரியணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், அப்புறம் விட்டு கொடுக்கணும். யார் ரொம்ப விட்டு கொடுப்பாங்கன்னா யார் ரொம்ப புத்திசாலி அவங்க தான் ரொம்ப விட்டு தருவாங்களாம். அண்ணி எனக்கும் உங்க தம்பிக்கும் ஒரு 1000 தடவை சண்டை வந்திருக்கலாம், 1000000 தடவை எல்லா தடவையும் நான் தான் விட்டு கொடுத்துருக்கேன். அண்டர் த லைன் யார் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் புத்திசாலி. வா பேபி வா பேபி பிளீஸ். நாங்க பாருங்க திஸ் எல்லோ லேடி கூட 1000 தடவை சண்டை வந்திருக்கு, ஆனா நாங்க தான் ஃபர்ஸ்ட் விட்டு கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாங்க தான் ரொம்ப புத்திசாலி, புத்திசாலிகள் தான் ரொம்ப விட்டு கொடுப்பாங்க. சோ நாங்க ரொம்ப விட்டு கொடுத்துருக்கோம். அண்டர் த லைன் லெனின் முத்துராஜ், அப்புறம் ஹரியண்ணா, அண்ணா சுந்தரண்ணா எல்லாரும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா பிளீஸ் கவனிச்சு கேளுங்க. அண்ணி நீங்களும் தானே நீ விட்டு கொடுக்கறதுக்கான மூத்த எங்க வீட்டு பெண் நீங்க தானே, நீ எங்க நவீன அணி அப்படிதான் நாங்க அணி வாங்க நீ நம்ம தான் நீ இதுக்கான எக்ஸாம்பிள். இந்த நவராத்திரி அன்னைக்கு நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா யார் வந்து நீங்க ரொம்ப நீங்க வாங்க வாங்க இது ரொட்டேட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி என்ன சொல்ல வரோம்னா இந்த நவராத்திரி அன்னைக்கு எந்த பெண் புத்திசாலியோ ரொம்ப புத்திசாலியோ அந்த பெண் தான் முதல்ல விட்டு கொடுப்பாளாம். நாங்க எல்லாம் தான் எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் விட்டு கொடுத்துருக்கோம். இதுல இருந்து என்ன தெரியுதுடா, நாங்க எல்லாம் தான் பிளீஸ் நீ கை கொடுங்க, நாங்க தான் புத்திசாலிகள் அண்டர் த லைன். அதனால நம்ம ஃபேமிலி ஹாப்பியா இருக்கணும்னா நவராத்திரி அன்னைக்கு பெண்களுக்கு வீரமும் இருக்கணும், விட்டு கொடுக்கற தன்மையும் இருக்கணும். விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை, இல்ல விட்டு கொடுப்போர் தான் புத்திசாலி. கணவர் புத்திசாலின்ற பேர் எடுக்கணும் நினைச்சா இன்னில இருந்து எல்லாம் விட்டு கொடுங்கப்பா, இன்னிலிருந்து விட்டு கொடுக்கா இல்லப்பா விட்டு கொடுக்க, விட்டு கொடுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நாங்க புத்திசாலியா இருக்கிறதுல எங்களுக்கு கூட பெரிய பிரச்சனை இல்லை. ஓகே லவ் யூ ஆல், நன்றி. எல்லாரும் கிட்ஸ்க்கு கண்டிப்பா இந்த ஸ்டோரி இந்த டைம்ல சொல்லி கொடுங்க. நாங்க எல்லாம் டைம் பிஸி ஷெட்யூல்ல எவ்வளவு பிஸியா இருந்தா கூட நாங்க இதெல்லாம் பண்றது இல்ல. ஆனா சங்கி வந்துட்டு சீரியஸ்லி ரொம்ப ரெஸ்பான்சிபிளா சங்கி கேரட் கீர் செஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, சங்கியோட கேரட் கீர் முந்திரி அல்வா ஏதோ ஒரு அல்வா கொடுத்தீங்க, பாதாம் அல்வா லட்டு. ஓகே சங்கி சங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸ சாப்பிட்றதுக்காண்டியே நாங்கெல்லாம் வந்துட்டு மெய்மறந்து வந்திருக்கோம். எங்க எல்லாரையும் யுனைட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் யுனைட் பண்ணி இவ்வளோ பெரிய விஷயம் ஆர்கனைஸ் பண்ணி சீரியஸா எரிச்சலா இருக்கும், டென்ஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒரு தீபாவளி பொங்கல் முடியும் போது எப்படா முடிஞ்சு தொலைன்னு இருக்கும். பட் இந்த 9 டேஸ் இவ்வளோ பெரிய இன்வைட் பண்ணி அவங்களெல்லாம் உபசரிச்சு எல்லாத்தையும் கவனிச்சு அதுவும் அதுக்கு மேல அம்முக்குட்டியாவா அவ்வளவு ஒரு சாஃப்ட் பீஸ். அந்த இந்த கல்ச்சர் குழந்தைங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் சொல்லித்தராங்க அந்த யூனிட்டில. எங்க நான் இங்க கூப்பிட்டுருவனோ கேமராக்கு முன்னாடி பயந்து அப்படியே பள்ளி மாதிரி செவத்துல ஒட்டுறாவ வந்துரு ஆஷா தட்ட வந்துடு வந்து ஒரு தடவை வா நிலாவா. ஓகே வா வாதி சொன்னோம் சொல்லப்பட்டு வாங்க. ஓகே நாங்க எல்லாம் சேர்ந்து சொல்றோம் லவ் யூ ஆல், நன்றி. பெண்களோட பலம் தான் மிகப்பெரிய பலம், இந்த உலகத்தை இயங்க வைக்கிறதே சக்திகள் பெண்கள் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையோடு நாங்க சொல்றோம் லவ் யூ ஆல், நன்றி, பாய் எல்லாம் பாய் சொல்லிடுறோம். Finish my life.